பிற சமுதாய மக்களுக்கு எதிராக நடக்கணும் என்பதை எங்கேயாவது சொல்லுகிறதா தூண்டுகிறதா ஆதரிக்கிறதா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். இது எப்படி பார்க்கணும்? ஒன்னு திருமறை குர்ஆனில் இருந்து பார்க்கணும், இன்னொன்று நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் எப்படி பிரசமய மக்களோடு நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கணும். இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் பார்க்கக்கூடாது. இவங்க இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது, அவர்கள் மேலையும் தவறு தான் சொல்றாங்க, அவதூறுகள் தான் சொல்றாங்க, அது நமக்கு அத்தாரிட்டி வேணாம். திருக்குறான் என்ன சொல்லுது? எந்த இடத்திலாவது பிற சமுதாய மக்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொள்ளுங்க அப்படிங்கன்னு சொல்றாங்க, சொல்லல. எங்க வருதுன்னு கேட்டா அதான் அந்த பத்மநாபன் சகோதரர் வந்து குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றாரு. குர்ஆனில் சில வசனங்கள் இருக்குது, என்ன வசனம் தெரியுமா? அதாவது அந்த அந்த நிராகரிப்பாளர்களை, காஃபிர்னா நிராகரிப்பவர், அல் காஃபிர் என்றால் அந்த நிராகரிப்பவர், அல் காஃபிர் வரும் மூலத்தில் பாத்தீங்கன்னா, அந்த நிராகரிப்பாளர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள், அவர்களோடு நீங்கள் யுத்தம் புரியுங்கள், அவர்களுக்கு எதிராக நீங்கள் படை நடத்துங்கள் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் பல இடங்கள்ல வருது குர்ஆன்ல. இந்த அந்த அந்த நிராகரிப்பாளர்கள் சொன்னால என்ன அர்த்தம்? அந்த முன்னாடி யாரையோ பத்தி பேசப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் முடித்துக் கொண்டு காவிர்களை வந்து கொள்ள சொல்லுன்னு இருக்கக்கூடாது. அந்த பேங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை போட்டாக்கும் அரபியில வந்து அல் சொல்லுவாங்க, அல் காஃபிர்னு போடப்பட்டிருக்கு. அந்த நிராகரிப்பாளர்கள் சொன்னா அது இந்த நிராகரிப்பாளர் ஒரு மூணு வசனத்துக்கு முன்னாடி போனோம்னு சொன்னா அதுல வருது, காத்தில் உள்ள தீன யுகாத்திர் உனக்கும் கமா யுகாத்திரோக்கும், உங்களோடு சண்டைக்கு வரக்கூடிய அங்க மக்காவில் இருந்து பட விரட்டிக்கிட்டு சண்டைக்கு வரக்கூடியவர்களோடு அவர்கள் சண்டையிடுவது போல நீங்கள் சண்டையிடுங்கள் சொல்லிட்டு அந்த காதிர்கள் வருது. இப்ப முதல் எடுத்தவனே இறை நிராகரிப்பாளர்கள் பிற மக்கள் வரல, அங்கிருந்து பட விரட்டி கொண்டு உங்களை அழிக்க வர்றாங்களே இஸ்லாம், அதுல தெளிவா இருக்குங்க. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது தனிநபனா இருக்கட்டும், குழுவா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், நான் மாட்டு போயிட்டு இருக்கிறேன், அநியாயத்துக்கு உடனே அடிக்க வர்றான், எனக்கு இஸ்லாம் ஒரு உரிமையை தருது, திருப்பி அடிக்கிறது, மன்னிச்சா சிறந்தது சொல்லுது, ரெண்டு உரிமை என்று தருது. உன்னை அடிச்சானா உன்னால தப்பு இல்லாம உன்னை அடிக்க வந்தான்னு சொன்னா உன்னை காத்துக்கிறதுக்காக வேண்டி திருப்பி அடித்தால் கடவுள் ஏன் என்று கேட்க மாட்டார், உனக்கு அனுமதிப்பான். ஆனால் மன்னித்து விடுவது உனக்கு நல்லது, மன்னித்து விடுவது அக்கரபுல் இத்தக்குவா, மன்னித்து விடுவது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இதே மாதிரி நான் ஒரு பத்து பேர் போயிட்டு இருக்கிறேன், ஒரு பத்து பேர் என்ன சும்மா போயிட்டு வந்து அடிக்கிறேன் அடிக்கிறாங்க, நான் மாட்டு மன்னிச்சுட்டு போனாலும் போகலாம், திருப்பி அடிக்காம அடிக்கலாம், இது ஒண்ணு. ஆனால் நாடு என்று வந்து விடுமானால், இது தனிநபருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை, நாடு என்று வந்து விடுமானால் சண்டைக்கு வந்தா திருப்பி அடிச்சு ஆகணும். நபிகள் நாயகத்தை வந்து ஒரு நீங்க எப்படி பாக்குறீங்க, மத தலைவர் நீங்க பாக்குறீங்க, அவர் ஒரு நாட்டினுடைய அதிபதி. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் படை திரட்டி வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, நபிகள் நாயகம் ஒரு ஆன்மீக தலைவர் அடிப்படையில் எடுத்தா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு, அவர் அடிச்சாவுக்கு எல்லாம் மன்னிச்சாரு, அவரை தனிப்பட்டு அடிச்சவங்க, அவருடைய சொத்தை பறிச்சவங்க, அவரை ஊரை விட்டு விரட்டினவங்க, அவர் சொந்தக்காரங்களை கொலை பண்ணவங்க எல்லாம் மன்னிச்சாரு. எங்க அவர் எதிரடி கொடுக்கிறார்னு கேட்டா, ஒரு நாடு ஆயிரும் பொழுது அதுல தாக்க வந்தாங்க என்று சொன்னா சிறுவர்கள் அழிவாங்க, பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும், பொது சொத்துக்கள் சேதமாக்கப்படும். அது என் விஷயம் அல்ல, முகமது நபி விஷயம் இல்லை, மக்கா மதீனாவின் மீது அவருடைய தலைநகரத்தின் மீது படையெடுத்து வருவார்களே, ஆனால் அது முகமது நபியின் சொந்த பிரச்சனை இல்லை. அத்தனை மக்களை காப்பாற்றக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து சீனா படையெடுத்து வந்தால் நாம் என்ன பண்ணுவோம், அந்த சீனர்களை கருவருங்கள் சொல்லுவோமா இல்லையா? பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலும் படையெடுத்து வருவார்களே, ஆனால் அவர்களுடைய தலையை சீவுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாகிஸ்தானியர்களை தலையை சீவுங்கள் போர் நேரத்தில் சொன்னால் எப்பவும் சீவுங்கள் வழங்கிடக்கூடாது, அதை எப்ப சொல்லுவோம், ஒரு போர் நடக்கும் போது நம்மளே சொல்லுவோம், நச்சு பாம்பு நாய் புழுவை தின்னும் சீனா காரணை, நாட்டை விட்டு ஓட்டி வைப்போம்லாம் நாங்க பள்ளிக்கூடத்தில் மூணாம் கிளாஸ் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, அது இன்னைக்குமா? அது சண்டைக்கு வரும்போது
அவன் சண்டைக்கு வந்தா நமக்கு எதிராக போகும்போது அவன் நச்சு பாம்பு தின்றது நாய் புழுவத்திங்கிறதா யாபத்துக்கு வரும். இப்ப என்ன தாஜி பண்ணாண்டு கைவிட்டு வந்தான்னு சொன்னா சண்டை இல்ல. அவ்வளவுதான விஷயம். அப்ப சண்டை நேரத்தில் வந்து ஒரு ஆட்சித்தலைவர் என்ற முறையில நபிகள் நாயகம் ஆட்சித்தலைவராக இருந்த நேரத்தில் இடப்பட்ட கட்டளை. இதை பார்த்து இதுதான் அதுக்கு நீங்க எந்த இடத்துல எல்லாம் காபிர்களோய் சண்டையிடுங்கள் வருதோ அதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா யாருன்னு தெரியும். உங்களை ஊரை விட்டு விரட்டியவர்கள், உங்களுடைய சொத்துக்களை பறித்துக் கொண்டவர்கள், மக்காவிலிருந்து விரட்டி உங்கள் சொத்துக்களை பறித்துக் கொண்டவர்கள், அது போதாது என்று நீங்க இருக்கிற ஊருக்கே உங்களை தாக்குறதுக்கு படையெடுத்து வரக்கூடியவர்கள் பாத்துக்கிட்டு இருக்காதிங்க. ஏன் போர் இடாமல் இருக்கிறீர்கள் இருக்க கூடாது எப்படி இருக்குன்னா இடுங்கள்னு கூட இல்ல மாலக்கும் லாத்து காத்தின் பீசபீர் இல்ல எதற்கு நீங்கள் இன்னமும் போரிடாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கப்படுது. இது யாருக்குரியது? ஒரு ஆட்சியாளர் என்ற முறையில ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு தாக்குதல் நடத்தும் பொழுது செய்ய வேண்டிய நடவடிக்கை. இது இஸ்லாத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, எல்லா நாட்டுக்கும் உள்ளது. உலகம் பூரா அதை கடைபிடிச்சு ஆகணும், இல்லடா அது நாடாவே இருக்காது. நம்ம நாட்டுக்கு இந்தியா வந்து அஹிம்சை காந்தி அஹிம்சை சொன்னார் சொல்லி பாகிஸ்தான் சண்டைக்கு வரும்போது சொல்ல முடியுமா நாங்கள் அஹிம்சாவாதிகள் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போடா விட முடியுமா? அப்ப நம்ம ஏன் அப்படி விட முடியல? அந்த இடத்துல அந்த போர்ல எவனும் காரணம் பேசக்கூடாது. அந்த இடத்துல அப்படி இருந்தா தான் இங்க உள்ள பெண்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், இங்க உள்ள பொது சொத்துக்களை நம்ம வந்து அழிக்காமல் தடுக்க முடியும். நாட்டுடைய கௌரவம் மக்களுடைய கௌரவம் அது அதுக்கு உள்ளது. அதே நேரத்தில் குர்ஆனுடைய சில வசனங்களை நான் சொல்றேன் பாருங்க. லா யன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் வலம் யுக்ருஜூக்கும் அந்த யாரையும் டெக்ஸ்டோட வாய்ஸ் உங்களுக்கு சொல்றேன். அந்த பர்ரு ஓ தத்தகு ஓ துஸ்லிஹு பைனஹுமே ஓ துக்ஸிது இலைஹி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுக்கு என்ன அர்த்தம்? உங்களோட சண்டைக்கு வராமல், உங்களோட போருக்கு வராமல் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் இருக்கிறார்களே அவர்களோடு நீங்கள் நல்லிணக்கமாக நடந்து கொள்வதையோ அவர்களுக்கு உதவுவதையோ அவர்களிடம் நீதி செலுத்துவதையோ அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. குர்ஆனுடைய வசனம். இன்னொரு இடத்துல குர்ஆன் சொல்லுது, அதாவது லா என்ன எப்படிமா லா எஜிரி மன்னக்கும் சனஹானு கௌமி அலா அல்லா தாதிலு. ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களுக்கு நீதி செலுத்துவதிலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். ஒரு ஆள் நமக்கு பிடிக்கல, அவன் பக்கம் உள்ள நீதியை கேட்க மறுக்கக்கூடாது. எத்தனைய வழக்குகள்ல நபிகள் நாயகமும் அவங்கள்ட்ட ஒரு முஸ்லீமும் ஒரு யூதர் வருவார் வழக்கு கொண்டுகிட்டு, யூதருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க நபிகள் நாயகம், நீதி என்ன பாக்குறாங்க முஸ்லீம் என்று அவங்க பார்த்ததே கிடையாது. அப்ப நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஆளுகையின் கீழே யூத சமுதாயம் வாழ்ந்தது, அந்த ஆளுகையின் கீழே கிறிஸ்துவ சமுதாயம் வாழ்ந்தது, அந்த ஆளுகையின் கீழே பலதெய்வ வணக்கக்காரர்கள் வாழ்ந்தாங்க. யாரையும் இஸ்லாம் வந்து வெட்டல கொள்ளல கொத்தல, யாரோட படையெடுத்து சண்டைக்கு வரும்பொழுது கூட சும்மா இருக்கணும்னா அப்படி ஒரு நாடு இருக்குமா? அந்த அடிப்படையில தான் குர்ஆன் சொல்லுதே தவிர எல்லா மக்களுக்கும் இன்னல்லாஹ யஅமுரு பில் அதில் வல் இஹ்சான், அல்லாஹ் நீதியை உங்களுக்கு ஏவுகிறான், நல்லுதவி செய்வதை ஏவுகிறான் அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு கட்டத்திலையும் வன்முறையை சொல்லதே இல்லை. இன்னும் சொல்ல போனா போர் செய்யறமில்ல, போர் போருங்கிறது ஒரு தேவையான ஒன்று, அவசியத்தை செஞ்சுட ஆகணும். எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க, ராமர் செஞ்சிருக்கிறாரு, மூசே செஞ்சிருக்கிறாரு, முகமது நபி செஞ்சிருக்கிறாரு, வரலாற்று அலெக்சாண்டர் பண்ணிருக்கிறாரு, புத்தர் கூட போர் செஞ்சவர் தான் அவர் பண்ணிருக்கிறாரு, போர் செய்யாட்டி ஆட்சியாளர் இருக்க தலைவர் சேர சோழ பாண்டியர்கள் பண்ணிருக்கிறாங்க, வெளியையும் பண்ணிருக்கிறாங்க, தங்களுக்குள்ளையும் பண்ணிருக்கிறாங்க. போர் என்பது ஆட்சி தலைவர் நடந்த தீர வேண்டியது. அந்த போரில் கூட ஒரு புது நெறிய சொன்ன மார்க்க இஸ்லாம் எப்படி சொல்ல தெரியுமா? போரில் கூட மத குருமார்களை கொன்று விடாதீர்கள். அது வந்து தேவையற்ற ஒரு டென்ஷன் உண்டாக்குமா? போர்ல சாமியார்கள் பாதிரியார்கள் கொள்ளவே கூடாது, போரில் பெண்களை கொள்ளாதீர்கள். போர்ல பெண்களை கொண்டா தப்பு இல்ல, நம்ம 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 அறிவு சொல்லுது. போருக்குள்ள வந்துட்டாங்கல்ல, அதுக்கு தயாரா தான் வந்திருக்கிறாங்க. எதிரணியில படதிரட்டி வந்துட்டால அதுக்கு தயார் தான் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்க தேவையில்லை, அங்கேயும் பார்க்க சொல்றாங்க. போர்க்களங்களில் வந்தால் சிறுவர்களை நீங்கள் சிறுவர்கள் வழங்காம கூட்டு வந்திருப்பான். நம்ம கொள்ளக்கூடாது, போர்ல கூட பெண்களை கொள்ளக்கூடாது, போரில் பொது சொத்துக்களை சேதமாக்காது. நம்ம பாக்குறோம் யானை ஊத்து கலக்கி போர்ல ஒரு வெட்டி அடைஞ்சிட்டான்னு சொன்னா ஒரு நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்குள்ள நினைச்சு மரங்களை எல்லாம் அவட்டி குளத்தெல்லாம் யானை ஊத்து கலக்கி சொத்துக்கள் எல்லாம் நேச நாசமாக்கி பொம்பளைகள் எல்லாம் போக பொருள் அழுகிட்டு போய் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் போரில் கூட பெண்களை ஒண்ணு செய்யாதீங்க, சிறுவர்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, மதகுருமார்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அவர்களை தவிர மத்தவங்க சண்டைக்கு வந்தா அவங்களை எதிர்த்து சண்டை போடுங்க அப்படிங்கிறது போர்ல. அது போர்க்களத்தில் கூட இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு நெறியைத்தான் சொல்லியிருக்குது. அப்படிதான் நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சந்திச்ச எல்லா போர்க்களங்களுமே இந்த மாதிரியான காரணங்களுக்காக நடத்தப்பட்ட போர்கள் தான்.
இது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மாதிரி நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த காலத்தில் பிற சமுதாய மக்களுக்கு இருந்த அளவுக்கு உரிமை எந்த சமுதாயம் வழங்கின கிடையாது, எந்த காலத்திலும் வழங்கின கிடையாது. எந்த அளவுக்குன்னா பள்ளிவாசல வந்து சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்பாங்க, ஓய் முகமது நாங்களும் இங்க உள்ள ஆள்தான் எங்களுக்கு கூடு அப்படின்னு கேட்ட முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து இது